ஜெலி உத்தோட யாருன்னு கேளு. உள்ளூர்த்தோட யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட, வெளியூர்த்தோட யாருன்னு கண்டுபிடிச்ச. சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நான் அதான் சொன்னேன், அம்மா குடியலுக்கு வந்தா சொல்லிடுவாங்க, நீயே சொல்லு சாமின்னு நான் சொன்னேன். எப்படி அண்ணன் ஆடிக்காமி பெத்தவங்களை எப்படி ஏமாத்துறேன், ஆடி காமின்னு சொன்னேன். ஒரு தடவை நான் உன்னை ஆடி காமிக்க சொன்னேன், நீ எப்படி ஆனியா? ஒரே தடவை இப்ப நீங்க ஆடி காமிக்கணும், அந்த சாமி ஆட்டத்தை ஆடி காமிக்கணும். ஆடிக்காமி எப்பறா அண்ணா இப்ப நீ பேசுற, எப்படி அண்ணா? சாமி, எங்கள் பங்காளிங்க 1000 ஓட்டு 30 ஓட்டு குடும்பம் அறிய, இனிதான் உண்மையான சாமி அப்படின்ட்டு கையை பிரித்து காலை பிரித்து அந்த சாமியினுடைய ஆட்டத்தை கூட நான் அப்படி உண்மையான பார்த்ததில்லை. அவ்வளவு ஒரு ஆட்டம், அது 4 ஆம்பளைங்க சேர்ந்து பிடிக்கிறாங்க, இத்தனைக்கு பங்காளிங்க சேர்ந்து பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல. அந்த பங்காளிகளை தூக்கி போட்டு விரண்டது அவன், துண்டை காண துணி காண மூக்கை உடச்சிக்கிட்டு போய், இனி மூக்கை உடச்சி ரத்தம்லாம் ஊத்த, அந்த பதுக்கு கீழே போய் உக்காந்தி 4 பேர் மிரண்ட ஆம்பளைங்க, மொத்தம் 3 பொம்பளைங்க, 1 ஆம்பளை, இன்னொரு 2 ஆம்பளைங்க, அவங்கள போட்டு பெறல்ற. அது உண்மையான சாமியாக இருந்தால் இன்னும் 100 பேர்த்த போட்டு பெறட்டிருந்தா கூட இப்போ எனக்கு ஆறுதல் கிடைச்சிருக்கும். ஆனால் நீ பொய்யான அந்த வாக்குக்கு நீ அத்தனை ஆம்பளைங்களை போட்டு பெரட்டி, நீ மூக்கை உடச்சி வாயை உடச்சி, இவ்வளோ நாங்கள் 20,000 செலவு பண்ணி உன்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உண்மையை வர வைக்கிறதுக்கு நான் அதை ஒரு செகண்டு நினச்சி பாருங்கள்.